விழுப்புரம் அருகே உள்ள கானை கிராமத்தை சேர்ந்தவர்தான் ராஜகோபாலின் மகள் ராஜலட்சுமி வயது இருபத்தாறு இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கானை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்தபோது அவருக்கும் அவருடன் அதே பகுதியில் பிளஸ் டூ படித்து வந்த காருங்காலி படையைச் சேர்ந்த ராமுவின் மகனான சரத்குமார் வயது இருபத்தி ஏழு என்பருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இருவருமே ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர் இதனிடையேதான் சரத்குமார் போலீஸ் வேலையில் சேர்ந்துள்ளார் தற்போது அவர் விழுப்புரம் ரயில்வே போலீஸ் நிலையத்தில் போலீஸ்காரராக பணிபுரிந்து வருகிறார் இவர் போலீஸ் வேலையில் சேர்ந்த பிறகும் இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததோடு தனிமையில் சந்தித்தும் தன்னுடைய காதலையும் வளர்த்து வந்துள்ளனர் அப்போது ராஜலட்சுமியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சரத்குமார் உல்லாசம் அணிவித்துள்ளார் இந்த சூழலில்தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ராஜலட்சுமி சரத்குமாரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி கேட்டுள்ளார் அதற்கு அவரோ திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் மேலும் சரத்குமாருடன் தற்போது விழுப்புரம் ரயில்வே போலீஸ் நிலையத்தில் போலீசாராக பணிபுரிந்து வரும் காணியைச் சேர்ந்த பிரியங்கா வயது இருபத்தி ஏழு என்பவர் ராஜலட்சுமியை செல்போனில் தொடர்பு கொண்டு தான் சரத்குமாரை காதலிப்பதாகவும் இனிமேல் நீ அவருடன் பேசக்கூடாது என்றும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதனால் மனவேதனை அடைந்த ராஜலட்சுமி இதுபற்றி விழுப்புரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திலும் புகார் செய்தார் புகாரின் பேரில் சரத்குமார் பிரியங்கா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இதற்கிடையில்தான் நேற்று முன்தினம் ராஜலட்சுமியை சரத்குமார் விழுப்புரம் பகுதியில் உள்ள ஒரு கோயிலுக்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொண்டார் இதை கேள்விப்பட்டதுமே பிரியங்கா அதிர்ச்சியடைந்துள்ளார் உடனே இதுபற்றி அவர் விழுப்புரம் மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அந்த புகாரில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் விழுப்புரம் காக்குப்பாக்கத்தில் உள்ள ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றிய போது அதே ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றி வந்த சரத்குமாரும் நானும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தோம் அப்போது என்னிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சரத்குமார் பல முறை உல்லாசம் அனுப்பித்தார் என்றும் இதனால் நான் மூன்று முறை கர்ப்பமடைந்தேன் சரத்குமாரின் வறுப்புறுதலின் பேரிதான் கருகலைப்பும் செய்துள்ளேன் தற்போது ஏழு மாத கர்ப்பமாக உள்ள நிலையில் சரத்குமார் என்னை ஏமாற்றிவிட்டு ராஜலட்சுமியை திருமணம் செய்துள்ளார் என்றும் இதை சரத்குமாரிடம் தட்டி கேட்டதற்கு என்னை சரத்குமாரும் விழுப்புரம் நகர போலீஸ் நிலையத்தில் போலீசாராக பணிபுரிந்து வரும் கீதா என்பவரும் சேர்ந்து திட்டி கல்ல காலால் உதைத்து கொலை மிரட்டல் விடுத்தனர் எனவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார் அதன் பேரில்தான் சரத்குமார் கீதா ஆகியோர் மீது மகளிர் போலீசார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரேவதி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு சரத்குமாரை போலீசார் கைதும் செய்தனர் பின்னர் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தால் விழுப்புரம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி